Hello friends, welcome to my channel Yuan Tech World. வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆன்லைனில் எப்படி 3Phase சப்ளைக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு அண்டரில் வரீங்களோ அவங்கக்கிட்ட போய் ஒரு உரிமை சான்றிதழ், ட்ரோபோஸ்கோபி ஸ்கெச், எஃப்எம்பி ஸ்கெச், அடங்கல், இதையெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு nsc.tnebelimited.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ளே போய் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நம்ம போடக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப்பில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடோட ஆன்லைன் போர்ட்டல் என்எஸ்சி ஆன்லைன் போர்ட்டல் வந்து நம்ம இப்போது ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணல, இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு இருக்குது. அப்ளையில் வந்து அக்ரி கனெக்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம். அக்ரி கனெக்ஷன் சூஸ் பண்ணால் இங்கே உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் நம்பர் வேணும், அதில் ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பின்ன விண்ணப்பதாரர் மற்றும் விண்ணப்பதாரரோட அட்ரஸ், கிணறு நில வகைகளை இங்கே சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் விஓஓ சான்றிதழை அப்லோட் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைன் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். என்டர் அப்ளிகன்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதையும் இங்கே ஜென்ரல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ் இங்கே நிறைக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதுக்கப்புறம் வெல் அண்ட் லேண்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் விஓஓ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ஸோ விஓஓ சர்டிஃபிகேட் வந்து PDF மட்டும்தான் அலோவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு கொடுத்ததையும் இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம இங்கே ரீட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட். இங்கே பேமெண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ், அமௌண்ட் டு பி பெய்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஸோ 118 ருபீஸ்க்கு பேமெண்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம பே நவ் கொடுக்குறோம். இங்கே பேமெண்ட் ஆப்ஷனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேமெண்ட் ஆப்ஷன், பேங்க் டீட்டெயில்ஸ், பேமெண்ட் கேட்வே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ பேமெண்ட், நெட் பேங்கிங், யா டெபிட் கார்டு. ஸோ நம்ம இப்போ நெட் பேங்கிங்கை சூஸ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம இப்போ அப்ரூவ் கொடுத்துட்டோம். அப்ரூவ் கொடுத்ததையுமே பேஜ் இப்போ ரீடைரக்ட் ஆகி நம்மளோட TNEB வெப்சைட்டுக்கு வந்துடும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் கிளிக்கிறட்டு ப்ரிண்ட் பண்ணி இந்த பேஜை நம்ம வச்சுக்கணும். இவ்வளோதான் நண்பர்களே, இன்னத்த வீடியோவில் நம்ம பார்த்தது எப்படி 3Phase அக்ரிகல்ச்சர் லைனுக்கு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த ரெஃபரன்ஸை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட்டை எடுத்து உங்களோட நியரஸ்ட் இபி ஆஃபீஸில் கொண்டு போய் ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் லேண்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த டிஇ ஆஃபீஸோ அங்கே கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் மண்டே ஃப்ரைடே ரெண்டு நாளில் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அன்னைக்கு நீங்கள் வந்து இதை ஃபார்ம் வந்து கொடுக்கணும். ரிமைனிங் காப்பி இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அந்த காப்பியை கொண்டு போய் இபி ஆஃபீஸில் ஏஇ கிட்ட லேண்ட் வெரிஃபிகேஷனுக்காக நம்ம சப்மிட் பண்ணணும். இதுதான் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட்டு இருந்ததுனால நீங்கள் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம். அது இல்லாமல் இந்த லிங்க்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துக்கணும். நீங்கள் டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் போய் கூட ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரோ இல்லை ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயோ போய் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் கிட்ட இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்லேயோ பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னா உங்கள் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு PDF கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டா போதும். இதுதான் ஈஸியான மெத்தேடு. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து வருகிறோம். நன்றி, வணக்கம்.